அனைவருக்கும் வணக்கம். காலை உணவு முறையில் வந்து எப்படி நம்ம செழிப்படைகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். காலையில் நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு கூட வந்து ஒரு மெதுவடையை வந்து சேர்த்தி சாப்பிடுங்க. இதுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறது இல்லை. காலையில் ஒரு மெதுவடை, மத்தியானம் வந்து ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து மத்தியான நேரத்தில் சாப்பாடு கூட எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பாடு டிஃபன் எது சாப்பிட்டீங்கனாலும் அது கூட ஒரு மெதுவடை, மெதுவடையை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில், ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரம், இல்லைன்னா காலையில் முதல்ல இது உட்டா வந்து எள்ளு உருண்டை, எள்ளு உருண்டைன்னு சொல்லுவோம். எள்ளு உருண்டை வந்து என்னென்னா, எள்ளு வந்து சனி பகவானும் இனிப்பு வந்து அதில் சேர்ந்துருக்கும். கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு அதை செய்வாங்க. அது வந்து சனி இனிப்பு வந்து சுக்கரன்னு சொல்லுவோம். சனி சுக்கரன் சேர்க்க அதில் இருக்குது. காலையில் டெய்லியும் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்க பெரிய அதாவது சின்னவங்க பெரியவங்கங்கிற வித்தியாசம் இல்லை. ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேண்டாம், அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம். காலையில் எள்ளு உருண்டை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது வந்து நல்ல பலன் தருது. பண வரவுக்கு உண்டான சக்தியை வந்து அது உங்களுக்கு உடலுக்கு தருது. இதை அனுபவபூர்வமாக நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் பதிவு பண்ணுறோம். நீங்கள் பயன்படுத்தி பார்த்து வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள்.